ஹலோ கைஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொரோனா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அண்ட் அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸுமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹாஸ்டல் பிளாக்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொரோனா டெஸ்ட் வந்து நேற்று எடுத்திருந்தாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொரோனா அஃபெக்ட் ஆகல அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க காலேஜஸ்க்கு, அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜஸ்க்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்டலில் மெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு அட் அ டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா வந்து சாப்பிட்றாங்க, அப்படி வரக்கூடாது. பேட்ச் பேட்சாக பிரித்து ஒவ்வொரு பேட்சுக்கும் வேறு வேறு டைமிங்கில் வந்து சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹாஸ்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் எல்லாருமே சில்வர் பிளேட்டாக வச்சுருப்பாங்க. அந்த பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் சரியாக பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வைரஸ் பரவுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் மெஸ்ஸில் யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாமே டிஸ்போசபிள் பிளேட், ஒன் டைம் யூஸபிள் பிளேட், இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டாக வேக்சினேட் பண்ணிக்காங்க, கவனமாக இருந்துக்காங்க, எக்ஸாம் வர போகுது. கோவிந்தா கோவிந்தா.